सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम अध्यायम 31। இறுதி நேரத்தில் எழும் உணர்வுதான் காரணம் மறுபிறப்பு மீண்டும் அமைவதில். இதைத்தான் கூறுகின்றார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில். மனதில் தெய்வீக உணர்வு இப்படி எப்போதும் இருக்க வேண்டாம். பல வகையான பயங்கள் உள்ளதால் அனுபவம் அப்படி இருக்கும். நீங்கள் பயிற்சி செய்யும்போது ஒரு உன்னத மனப்பான்மையை மனதில் இருக்க வேண்டும். ஹரியின் தியானம் அல்லது ஜபம் செய்யுங்கள். துறவிகளின் மேல் நம்பிக்கை வேண்டும். இறுதி நேரத்தை நினைவில் கொண்டு புகலிடம் கொள்வோர் துறவிகள்தான். அனைத்தும் அறிந்தவர். சரியான பாதையை காட்டுவார். விஜயானந்த் என்ற முனிவர் மதராஸில் வசித்தவர். மானசரோவர் செல்லுகையில் அவர் ஷீரடிக்கு வந்தார். ஹரித்வாரில் வசிக்கும் சோமதேவ் சுவாமிஜியை சந்தித்தார். மானசரோவர் செல்லும் வழியிலே ஆபத்துக்கள் பற்றி நிறைய விளக்கினார். முழு பயணத்தையும் கைவிட்டு ஷீரடியிலே இருந்து தங்கிவிட்டார். மனதிலே வருத்தமாக இருந்ததால் பாபாவிடம் சென்றார். கோபத்தில் பாபா சாயி இவ்வாறு கூறினார். சந்நியாசி என்று சொல்லிக் கொள்வதில் என்ன பயன் என்னுடன் வர மறுப்பவர். அவர் மனதை எட்ட முடியாமல் சாயியை பார்த்தார். நிலைமை நிரம்பி வழிந்தது. அபிஷேகம் நடப்பதை கண்டார். பாதம் கழுவும் பணி நடந்து கொண்டிருக்கின்றது. சிலர் பாதங்களை தொட்டு வணங்கினர். சிலர் தரிசன பலனை பெற்றனர். சிலர் பூக்களை வழங்கினர். சந்தன விழுதை பூசினர். ஒருவர் சிலர் மகிழ்ச்சியிலே மூழ்கியிருந்தனர். எல்லா விதத்திலும் பக்தர்கள் பக்தியிலே லயித்திருந்தனர். விஜயானந்த் முனிவர் மீது சாயி கோபத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் பாபா ஷீரடி சாயி முனிவரின் மனதிலே குடிபுகுந்து விட்டார். தாய்க்கு உடம்பு சரியில்லை என கடிதம் வந்தது. என் தாயை சந்திக்கச் செல்ல அவர் மனதிலே விருப்பம் எழுந்தது. செல்ல அனுமதி கேட்டார். அனுமதி பெறாமல் செல்ல வேண்டாம் என நினைத்தார். பாபா அனைத்தும் அறிந்தவர். அவருக்கு அறிவை கற்பித்தார். அன்னையிடம் இவ்வளவு பற்று உள்ள போது நீ ஏன் சன்னியாசியானாய்? மாயை மோகம் இல்லாமல் இருக்க காவியை உடுத்தி கொண்டாய். அதனால்தான் அனைத்தையும் மறந்து ஷீரடியிலே தங்கிவிடுங்கள். பாபா மேலும் சொன்னார், உணர்வற்ற நிலையை அடையுங்கள். பற்றுகள் அனைத்தையும் துறப்பவரின் தொல்லைகளும் நீங்கிவிடும். பக்தியுடன் தியானத்தில் ஈடுபடும் போது மனதிலே கடவுளின் வாசம் நிலைத்திடும். இலக்கிலே கவனம் செலுத்தி காணிக்கை அளித்திடுங்கள். கவனமாக பாகவதத்தை கேட்டால் கடவுள் அருகில் இருப்பதை உணர்வீர்கள். மோகத்திரையை அகற்றிவிடு. மாயை துன்புறுத்தி கொண்டிருக்கும். மாயை உன்னுடன் இருக்கும் வரை உன்னால் அமைதியை அடைவது கடினம். பாபா ஷீரடி சாய் அவரது முடிவை எழுதினார். ராம விஜயம் படிக்க வேண்டும். முனிவரே உங்களை நெருங்க மாட்டார் யமதூதர். 2 நாட்கள் மட்டும் பாராயணம் செய்தார். முனிவர் சோர்வடைந்தார். பாபா சாயின் மடியில் அவர் உயிர் துறந்தார். துறவிகளின் பழக்க வழக்கங்களின்படி அங்கு சமாதி அடைந்தார். இறைவனின் அருளை பெற்றதால் அவர் முக்தியை பெற்றார். பல்ராம் மான்கர். மனைவி இறந்ததால் பல்ராமுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது. வீட்டிலிருந்து வாசல் விட்டுவிட்டு புறப்பட்டு ஷீரடித்தலம் வந்தடைந்தார். பக்தனின் நம்பிக்கையை பார்த்து சாயை இப்படி விளக்கினார், மச்சிந்திரகாட் சென்று தங்கி அங்கு வழிபாடு செய்திடுவீர். பாபாஜியின் பேச்சை கேட்டு பல்ராம் மான்கர் மச்சிந்திரகாட்டிற்கு சென்று தியானம் செய்தார். மென்மையான நீர், சுத்தமான காற்று, மிக அழகான சுற்றுப்புற காட்சி மனதை கவர்ந்தது. பகவான் தியானம் செய்ய தொடங்கினார். அவரால் தரிசனமும் பெற முடிந்தது. பக்தர் சமாதியில் இருந்தனர். அப்போது தரிசனம் செய்ய முடிந்தது. ஆனால் பல்ராமிற்கு தரிசனம் எளிதாக கிடைத்தது. மீண்டும் ஷீரடிக்கு வந்து சாயியை சந்தித்தார். அங்கே இறைவனை தரிசித்தார். அப்படிப்பட்ட சாயியை அவர் அடைந்தார். ஒரு நாள் ரயிலிலே தன் கிராமத்துக்கு செல்ல இருந்தார். கூட்டம் அதிகமாக இருந்ததால் டிக்கெட் கிடைக்கவில்லை. பாபா ஒரு விளையாட்டு விளையாடினார். போர்வை அணிந்து ஒரு கிராமவாசியாய் அவர் அருகிலே வந்து நின்றார். நீங்கள் என் டிக்கெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது என்றார். பல்ராம் மான்கர் டிக்கெட்டை வாங்கி கொண்டு அவர் பணத்தை எடுக்கையிலே அந்த கிராமவாசியை காணவில்லை. அவர் உடனடியாக மறைந்தார் அந்த கூட்டத்திலே. இப்படி பல்ராம் மான்கர் பாபாவினுடைய 2வது தரிசனத்தை பெற்றார். சில நாட்கள் வீட்டிலே தங்கிய பிறகு ஷீரடிக்கு திரும்பி வந்தார். எப்போதும் சாயியின் பாதத்திலே மனம் உயிர் ஒன்றி போனார். இறுதியிலே பாபாவின் பாதத்திலே அவர் நிர்வாணம் அடைந்தார். தாத்தியா சாஹிப் நூல்கர் அவர் நீதிபதியாக இருந்தார். ஒருமுறை ஷீரடிக்கு சென்றார். அவர் அங்கு சாயியை சந்தித்தார். நானாவுக்கு பல நண்பர்கள் இருந்தார்கள். அவர் ஒரு தாசில்தார். இருவரும் ஒன்றாக அமர்ந்து அன்புடன் பேசி கழித்தனர். நானாஜி சந்தோருக்கு துறவிகளின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் தாத்தியாஜிக்கு பிடிக்காது, நம்பவும் மறுத்தார். நானாவுக்கு ஆரஞ்சு வாங்கி வரச் சொல்லி ஒரு நிபந்தனை வைத்தார்.
மற்றும் சமைக்க ஒரு பிராமணனை அழைக்க சொன்னார். இந்த இரண்டு வேளை முடிந்ததும் ஷீரடிக்கு வருவேன் என்றார். சாய் லீலையை பாருங்கள், இரட்டை வேளையும் முடித்தார். இரண்டு நிபந்தனையும் நிறைவேறியதும் அவர் ஷீரடிக்கு வந்தார். சாயி அனைத்தும் தெரியும், மனதால் கோபத்தை வெளிப்படுத்தினார். தாத்தியா சாயி தரிசித்ததில் ஒரு அவதாரியை கண்டார். பாபாஜியின் கோபமும் கொஞ்சமும் தணிய வேண்டும் என்று நினைத்தார். சாயி ஒரு அவதார புருஷன் என்பதும் தாத்தியாவுக்கு தெரியும். அவரின் பக்தியிலே லயிப்பதே இந்த வாழ்க்கையினுடைய சாரம். அவர் வாழ்நாள் முழுவதும் ஷீரடியிலே வீட்டிற்கு திரும்பச் செல்லாமல் இருந்தார். இறுதி சமயத்திலே சாயி தாத்தியாவை முதலிலே சேர வேண்டும் என்று கூறினார். செய்வதை இப்படி செய்யுங்கள், உங்கள் மனதிலே நம்பிக்கை இடம்பெற வேண்டும். சாயிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் பிறக்கவில்லை மறுபடியும். மேகா அன்பான பக்தர், எப்போதும் பக்தியிலே லயித்திருப்பார். இறுதியிலே அந்த இறந்த உடலுக்கு பாபா மலர்களை அர்ப்பணித்தார். மேகாவின் உயிர் பிரியும் போது அவர் வருத்தமடைந்தார். அவர் கண்களிலிருந்து கண்ணீரானது வழிந்தது. அவர் உலக சம்பந்தத்தை காட்டினார். சாயின் அரிதான கருணை, இப்படி எவரும் பெறவில்லை. மரணலோகத்தை விட்டு சொர்க்கலோகம் சென்றதில்லை. புலிக்கு வாழ்க்கை இருந்து முக்தி கிடைத்தது. பாபாஜி மசூதியிலே இருந்தார். நோய்வாய்ப்பட்ட புலி வந்தது. சாயியை பார்த்து வாளால் அதட்டியது. அது மிகவும் கஷ்டப்படுவதை பார்த்து பாபா முக்தி அளித்தார். புனிதர் பாதங்களில் அடைக்கலம், அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே பெறுவர். புனிதரின் பாதத்திலே தலை வைத்து தன் உயிரை தியாகம் செய்த அத்தகைய தூய பக்தருக்கு முக்தியானது நிச்சயம் கிட்டும். ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் பணமஸ்து. சுபம் பவது. சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 31 முற்றிற்று. ஓம் சாய்ரா.